அப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா எடுத்துக்காட்டு 1.30 ஒரு பள்ளியில் எல்லா மாணவர்களும் வளைகோல் பந்தாட்டம் அல்லது மட்டைப்பந்து அல்லது இரண்டும் விளையாடுகிறார்கள் அவங்க அழகா வார்த்தை கொடுத்துட்டாங்க பாருங்க எல்லா மாணவர்களும் சரியாடா கண்ணா அப்ப அடுத்தது 300 மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டத்தையும் 250 மாணவர்கள் மட்டைப்பந்து விளையாட்டையும் 110 மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டம் மட்டும் எத்தனை மாணவர்கள் மட்டைப்பந்து மட்டும் இந்த மட்டும்ன்ற வார்த்தை அவ்வளோ முக்கியம் ரைட்டா மட்டைப்பந்து மட்டும் இங்க வளைகோல் பந்து மட்டும் பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இந்த இடத்துல இந்த மொத்தன ஒண்ணே எல்லாரும் அனைத்து கணம்னு நினைச்சிடுறீங்க இந்த இடத்துல இது என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க இது ஏ மைனஸ் பி என் ஆஃப் ஏ மைனஸ் முதல் ஏ பி என்னன்றது எழுதிக்கணும் கண்ணு ஏன்றது என்னது வளைகோல் பந்தாட்டம் விளையாடும் மாணவர்களின் கணம் ஏ நடிகனு வளைகோல் பந்தாட்டம் பந்தாட்டம் விளையாடும் விளையாடும் மாணவர்களின் கணம் மாணவர்களின் கணம் என்க ரெண்டையும் ஒட்டுக்கா எழுதுறதுனால எழுதுங்கடிக்கணும் ஏ கமா பின்னு கூட எழுதிக்கணும் அடுத்த வீடியோ அடுத்த கணக்குல அப்படித்தான் செஞ்சிருப்பேன் பி ஈக்குவல் டு மட்டை பந்து நடிகன மட்டை பந்து விளையாடும் மாணவர்களின் கணம் என்க ரைட்டா எப்படி எழுதிக்கலாம் இல்ல ஏ கமா பி முறையே வளைகோல் பந்தாட்டம் மட்டை பந்தாட்டம் விளையாடும் மாணவர்களின் கணங்கள் என்க அப்படியும் எழுதிக்கலாம் இப்ப ஏ பி எழுதிட்டோம் இது என்னது என் ஆஃப் ஏ மைனஸ் பி இது என்னது என் ஆஃப் பி மைனஸ் ஏ அப்படின்னா இது ஏ மட்டும் இது என்னடி கண்ணு ஏ மட்டும் இது என்னது பி மட்டும் இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறேடி கண்ணு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இப்பதானே படிக்கிறோம் இப்ப படிக்கும் போது இதெல்லாம் ஏன்னா இதுலயே மாத்தி கூட கேட்கலாம் ஏ மட்டும் பி மட்டும் ஏ மைனஸ் பி கண்டுபிடிங்க பி மைனஸ் ஏ கண்டுபிடிங்க ஒருவேளை ஏ பின்னு வந்தா அப்ப நமக்கு தெரியணும்ல இது என்னது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இப்ப இத ஃபார்முலாலையும் போடலாம் வெண்படத்தை வச்சும் போடலாம் ரெண்டுமே போடலாம் இப்ப நான் இந்த ஃபார்முலா சொன்னதுனால முதல் ஃபார்முலா வச்சு போடுறோம் என் ஆஃப் ஏ நடிகன் ஏன்னா ஏன்றது வளைகோல் பந்தாட்டம் எத்தனை பேரு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 300 என் ஆஃப் பி எவ்வளவு 250 என் ஆஃப் ஏ வெட்டு பி ரெண்டும் விளையாடுபவர்கள் எத்தனை 110 என்ன வேணும் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி புரியுதுங்களா இப்ப என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி சரியாடா கண்ணா எக்ஸ்கியூஸ் மீ இப்ப கவனிடி கண்ணு இப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி இந்த பக்கம் இருக்குதா நல்லா கவனிக்கணும் இப்ப இதுல என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி கேட்டிருக்காங்க அப்ப இந்த இடத்துல அப்படி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம புரியுதா என்னன்னு 300 கூட்டல் 250 கழித்தல் 110 சரியாடிக்கண்ணே புரியுதா புரியலையா இப்ப இது மாதிரி கழிக்கலாம் இப்ப இதை என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி கழிக்கும் போது இதை கூட்டிட்டு கழிக்கிறீங்க ஆனா எப்படி வேணாலும் செய்யலாண்டி கண்ணு புரியுதுங்களா இதை கூட்டிட்டு கழிக்கிறத விட என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த 250ல இருந்து 110 கழிக்கிறது ஈஸி அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த 300 அப்படியே வச்சுக்கிறேன் புரியுதுங்களா 200ல 100 போச்சுன்னா 100 புரியுதுங்களா 50ல 10 போச்சுன்னா 40 அப்ப எவ்வளவு 140 புரியுதா நான் எப்படி செய்யறேன் அப்புறம் இது ரெண்டையும் கூட்டுறேன் அப்ப எவ்வளவு வருது 440 இப்படி போட்டுக்கலாம் புரியுதா புரியலையா இல்ல மிஸ் நான் இப்படி கூட்டியே போட்டுக்கிறவங்க போட்டுக்கிறேன் அப்படின்றவங்க இப்படி போடுங்க என்னது 550 கழித்தல் 110 ஈக்குவல் டு என்னது 440 இப்படியும் போடலாம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க
இல்ல 300ல இருந்து 110 கழிச்சிட்டு அப்புறம் கூட்டினாலும் சரி. அதான் சொல்றல உங்களுடைய வசதி. இது என்னது மூன்றாவது சப் டிவிஷன். இது கீழேயே இருந்ததுனால நான் டக்குன் ஃபர்ஸ்ட் இத போட்டுட்டேன். எது பள்ளியில் உள்ள எழுதிக்கோங்க வேணா ரைட்டா பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை சரியாடா கண்ணா புரியுதா புரியல எவ்வளவு 440 அடுத்தது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எத்தனை மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டம் மட்டும் இங்க போடுறதுனாலும் போடலாண்டிக்கன்னு கீழேயே போட்டுக்கலாம் புரியுதா இல்ல எத்தனை மாணவர்கள் மட்டை பந்து மட்டும் ரெண்டாவது சப்டிவிஷன் போட்டுக்கலாம் என்னது என் ஆஃப் பி மைனஸ் ஏ என்னது பி மட்டும் சரியாடி கண்ணு புரியுதா புரியல என்ன மட்டும் பி மட்டும் அப்ப என்ன அர்த்தம் இது என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி ரைட்டுங்களா என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல இப்ப என் ஆஃப் பி என்னடி கண்ணு கொடுத்துருக்காங்க என் ஆஃப் பின்றது எது இது இல்லையா அப்ப 250 கழித்தல் என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு 110 இருக்கா இப்ப 250ல 110 50ல 10 போச்சுன்னா 40 200ல 100 போச்சுன்னா 100 அப்ப 140 சரியாடி கண்ணு புரியுதா புரியலையா இத வெண்படத்தை வச்சு நம்ம செய்யலாம் இது எப்படின்றதையும் அதையும் நான் சொல்றேன் அடுத்தது அப்ப இது என்னது நமக்கு கேட்டிருந்தாங்க மட்டை பந்து மட்டும் விளையாடுபவர்கள் என்னடி கண்ணு மட்டை பந்து புரியுதா மட்டும் விளையாடுகிறவர்கள் நூத்தி நாற்பது பேர் அடுத்தது ஒன்னாவது என்னது என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏ வித்தியாசம் பி என் ஆஃப் பி வித்தியாசம் ஏ என் ஆஃப் ஏ வித்தியாசம் பி ஏ டிஃபரன்ஸ் பி இது பி டிஃபரன்ஸ் ஏ அப்ப இது என்னது ஏ மட்டும் ரைட்டுங்களா அப்ப என் ஆஃப் ஏ கழித்தல் என் ஆஃப் ஏ வெட்டு பி என் ஆஃப் ஏ எவ்வளவு 300 கழித்தல் 110 சரியாடி கண்ணு 300ல இருந்து 110 கழிக்கணும் ரைட்டா 100க்கு 100 போயிடும் 200ல 10 போச்சுன்னா 190 அப்ப இங்க என்ன எழுதணும் என்ன விளையாட்டு விளையாடுபவர்கள் இது வளைகோல் பந்தாட்டம் மட்டும் விளையாடுபவர்கள் வளைகோல் பந்து மட்டும் விளையாடுகிறவர்கள் விளையாடுபவர்கள் விளையாடுகிறவர்கள் எது வேணாலும் எழுதலாம் புரியுதா ஈக்குவல் டு 190 பேர் இது 440 பேர் புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா இப்ப வெண்படத்துல எப்படி மிஸ் போடுறது இத ஒன்னும் இல்லடா கண்ணா ரொம்ப சிம்பிள் தான் இங்க பாருங்க வெண்படத்துல போட்டா குயிக் போடலாம் இது என்னது ஏ இது என்னது பி என் ஆஃப் ஏ எவ்வளவு 300 என் ஆஃப் பி எவ்வளவு 250 ஏ வெட்டு பி என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு 110 சரியா இப்ப 300ல இருந்து நல்லா கவனிங்க இந்த இடத்துல தான் இந்த இந்த கணக்கு நல்ல கவனி இப்ப ஏ மட்டும் அப்படின்னா கலர் மாத்திக்கிறேன் கண்ணு இங்க பாருங்க ஏ மட்டும்ன்றது இந்த ஏ வட்டத்துல இருந்து இங்க பாருங்க இதுதான் ஏ மட்டும் ரைட்டா அதாவது என்ன அர்த்தம் ஏ மைனஸ் பி எதானே ஷேட் அடிப்போம் ஏ வித்தியாசம் பிக்கு எதானே ஷேட் அடிப்போம் அப்ப எதுல இருந்து வருது ஏ வட்டத்தில இருந்து எதை கட் பண்ணணும் நீங்க இந்த ஏ வெட்டு பிய கட் பண்ணணும்
புரிஞ்சுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப ஏ மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னூறு கழித்தல் 110 எவ்வளவு 190 வந்துருச்சா? ஏ மட்டும். இது எந்த சப்டிவிஷன் இங்க பாருங்க, ரைட்டுங்களா? ஏ மட்டும் அது ரைட்டா. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன எழுதிக்கலாம் நம்ம, ஏ மட்டும் போது 300 கழித்தல் என்னது 110 அவ்வளவுதான். ஏ மட்டும் டக்குன்னு ஓரலா போட்டாச்சா, ஈஸியா இருந்துருச்சா இல்லையா? வெண்படத்துல இருந்தே எடுத்து எழுதிக்கலாம். ஆக்சுவலா இங்க எழுதுன்ற அவசியமே கிடையாது. 190. அடுத்தது ரெண்டாவதுக்கு 200 என்னது பி மட்டும் எது, வேற கலர் எடுத்துக்கலாமா? கண்ணு நீங்க பரீட்சையில எல்லாம் அப்படி போடக்கூடாதுரா, நீங்க ஒரே கலர் தாண்டி கண்ணு போடணும் புரியதுக்காக. இது பி மட்டும், பி வித்தியாசம் ஏ, பி மட்டும் சரியா? அப்ப என்னது 250 கழித்தல் 110 பாருங்க. இது இது இந்த இதனோட இங்க இங்க செஞ்சுட்டேன் சரியா? இப்ப இது இது எவ்வளவு 140. அப்ப 250 கழித்தல் 140 இது 110 ஈக்குவல் டு என்னது 140 ரெண்டாவது சப்டிவிஷன் சரியா? அடுத்தது மூணாவது என்ன வேணும், பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்கள், பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்கள் புரியுதா? மொத்த மாணவர்கள் எதது 190 கூட்டல் 110 கூட்டல் 140 சரியாடா கண்ணா? எல்லாரையும் கூட்டணும், கூட்டணும்னா எவ்வளவு வருது நமக்கு 440. 100, 200, 300, 400, 440 பேர். புரிஞ்சுதா புரியலையா? புரியுதா புரியலையா? இது என்னது மட்டை பந்து மட்டும் இல்ல வளைகோல் பந்து மட்டும் போட்டுக்கோங்க. இது வளைகோல், இது மட்டை ரைட்டா? ஃபர்ஸ்ட் வளைகோல் தான் கொடுத்துருக்காங்க, அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க மட்டை பந்து. சரியாடி கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? இது என்ன அது நமக்கு வளைகோல் பந்து. ஒரு நிமிஷம் என்னது வளைகோல் மட்டும், இது என்னது மட்டை பந்து மட்டும் விளையாடுபவர்கள், இது மொத்தமானவர்கள் புரியுதடா கண்ணா? இது மாற்று முறை இல்ல, அதை மாற்று முறையா வச்சுக்கிட்டாலும் சரி, எது வேணா வச்சுக்கோ. வெண்படத்தின் மூலம் இது, இது என்னது வெண்படத்தின் மூலம் ரைட்டா? இது வெண்படத்தின் மூலம், இது வெண்படம். இது என்னது சூத்திரத்தின் மூலம், வேற ஒண்ணும் கிடையாது சரியா? புரிஞ்சுதா புரியலையா அடி கண்ணா? தேங்க்யூடா கண்ணா, கணக்க நல்லா படிச்சுட்டு எந்த முறை வேணுமோ அதை செய்ய. போட்டித் தேர்வுக்குன்னா வெண்படம் தான் ரொம்ப ஈஸி சரியா?